ஆஸ்திரேலியாவில் வெளிநாடு சென்று திரும்பிய தம்பதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தமிழர்களே உஷார். கனடாவில் விடுமுறைக்கு வெளிநாடு சென்று விட்டு வீடு திரும்பிய தம்பதிக்கு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. குறித்த கனேடிய தம்பதியர் தங்கள் காரில் யாரோ சிலர் வாழ்ந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். டொரண்டோவில் வாழும் தம்பதி 12 நாட்கள் ஐரோப்பிய சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார்கள். அப்போது அவர்கள் தங்கள் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த ஷெட்டில் விட்டு சென்றிருந்த காரில் யாருக்கோ சொந்தமான பல பொருட்கள் கிடப்பதை கவனித்துள்ளனர். மறுநாள் ஷெட்டிலிருந்து ஏதோ சத்தம் வருவதை கவனித்த தம்பதியர் சென்று பார்த்தபோது ஒரு ஆணும் பெண்ணும் காருக்குள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். உடனடியாக அவர்கள் போலீசாரை அழைக்க போலீசார் அந்த ஆணை கைது செய்துள்ளார்கள். அந்த பெண்ணோ தப்பியோடிவிட்டார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த நபரை குறித்து அதிர வைக்கும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த நபரை கைது செய்வதற்கு ஏற்கனவே போலீசார் பிடியாணை பிறப்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. நல்ல வேளையாக அவர்களிடம் ஆயுதம் எதுவும் இல்லை என்றும் யாரும் தாக்கப்படவில்லை என்றும் குறித்த தம்பதி தெரிவித்துள்ளது. ஆனால் தாங்கள் ஆசையாக வாங்கிய காரை அந்த நபர்கள் நாசமாக்கிவிட்டதாகவும் தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் வாழ்கின்றவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தங்களுக்கும் இதேபோல் நடக்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்.